அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் காட்டன் என்னும் ஆங்கில சொல். காட்டன் என்னும் சொல்லுக்கு இணையத்தில் கிடைக்கும் விளக்கத்தில், ஒயிட் ஃபைப்ரஸ் சப்ஸ்டன்ஸ் கண்டெய்னிங் த சீட்ஸ் ஆஃப் தி காட்டன் பிளான்ட் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது வெள்ளையான இழைகளுடன் கொட்டையை அல்லது விதையை கொண்ட பருத்தி செடி என்று குறிப்பிடுகின்றனர். ஆக கொட்டையைத்தான் அவர்கள் காட்டன் என்று அடையாளப்படுத்துகின்றனர் என்பது தெளிவாக தெரிகிறதல்லவா? மேலும் காட்டன் என்னும் சொல் எப்படி வந்தது என்று இணையத்தில் கிடைக்கும் குறிப்பில், அரபு மொழியிலிருந்து வந்த கொட்னன் என்னும் சொல்லிலிருந்து காட்டன் என்னும் சொல் வந்ததாகவும், அது எகிப்து மொழியிலிருந்து வந்திருக்கலாம், எப்படியாம் வந்திருக்கலாம் என்றுதான் சொல்லப்படுகிறது. நம் தமிழ் சொல்லான பருத்தி கொட்டை என்னும் சொல்லில் இருக்கும் கொட்டையே கொட்னன் காட்டன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லாகும். காரணம், அரபு நாட்டினர் முதலாம் நூற்றாண்டில் இந்தியரிடம் ஏது இந்தியா பருத்தி கொட்டையை வாங்கி பின் ஐரோப்பிய நாடுகளுக்கு வாணிபம் செய்தார்கள் என்று குறிப்புகள் சொல்கின்றன. முதலாம் நூற்றாண்டில் கொட்னன் என்னும் சொல்லுக்கு ஒத்த ஓசையும் பொருளும் கொண்ட கொட்டை என்ற சொல்லை போல் ஓசை பெறும் சொல்லோ அல்லது அது சார்ந்த மொழியோ தமிழை தவிர வேறு எது? வேறு மொழியை யாராலும் அடையாளம் காட்டவும் முடியாது. இதில் நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், பிள்ளை பெற்றவனால் தானே பெயர் வைக்க முடியும். எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.